வெல்கம் இருக்கலாம். நான் அவங்க செல் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மத்த கண்ட்ரீஸ்ல நம்ம பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய நினைச்சிட்டு இருப்பாங்க, கரெக்டா? சோ அதுல இருந்து ஒரு டாபிக் தான் பாக்க போறோம். மத்த கண்ட்ரீஸ் நம்ம வந்து 2019ல இல்ல 3019ல இருக்கோம் அப்படின்றாங்க. அதாவது 2019ல இல்ல 3019ல வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை பத்தி ஒரு அஞ்சு பெரிய சஜஷன்ஸ் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க, அப்பதான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நம்மளை பத்தி என்னன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, கரெக்டா? சோ அதை பத்தி ஒரு அஞ்சு சஜஷன் நம்ம 3019ல இருக்க அவங்க ப்ரூவ் பண்ண ஒரு அஞ்சு சஜஷன் பாக்க போறோம். அவங்களோட இந்த விஷயத்துல நம்ம பெரிய ஆளா இருக்கும், டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது என்ன விஷயம் நம்ம பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 50-10 magnet நம்ப முடியல. 50-10 magnet நம்ம இந்தியால இருக்கு. இந்தியால இருக்கிறதோட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு, கேரளா பார்டர்ல இருக்கு, தேனி மாவட்டத்துல இருக்கு. அது வந்து 1.3 mile கீழே இருக்கு, அண்டர்கிரவுண்ட் மைல் கீழே இருக்கு. அதாவது 2 kilometer அப்ராக்சிமேட்டா 2 kilometer வரும். சோ 2 kilometer கீழே இருக்கு அப்படின்றாங்க. 2 kilometer பாத்தீங்கன்னா ஒரு 30-40 floor கிட்ட வரும், அவ்வளவு ஹைட் கிட்ட வரும். அவ்வளவு அண்டர் கிரவுண்ட்ல இருக்க நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கரெக்டா? சோ அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் பண்ண நிறைய ஆட்டம்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு அந்த மேக்னட்டிக் ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்கான்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு அபிஷியலா சொல்லிருக்காங்க. அது அபிஷியலா அந்த இடத்துக்கு மட்டும் தான் சொல்லிருக்காங்க, நம்மளுக்கு இன்னும் அந்த இடத்துல மேக்னெட் இருக்கா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருக்கு. ஆனா வெளிநாட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாத்துக்கோங்க. வெளிநாட்டுல எலக்ட்ரிக் கார்கள் இப்பதான் ட்ரையல் வெர்ஷன் போயிட்டு இருக்கு, இப்பதான் ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல ரொம்ப ஸ்மால் கார், ரொம்ப சின்ன கார், ஒரு 3 பேரை போற அளவுக்கு தான் இருக்கும். அந்த கார்ல ட்ரையல் வெர்ஷன் முடிஞ்சு இப்ப நம்ம 3 வருஷமா யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம், முடிச்சு அது அழுத்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கார் போயிட்டு இருக்கு, நேனோ கார். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் காராகவும் இருக்கு, ஒரு டீசல் காராகவும் இருக்கு. இவ்வளவு ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம இந்தியால எல்லா கண்ட்ரிக்கு முன்னாடியும் வந்துருச்சுன்னு சொல்றது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ண ஒரு விஷயம் தான். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம இந்தியால வீடு கட்டுறதை விட்டுட்டு, இந்தியால அவ்வளவு இடம் இருக்கு, அந்த இடத்துல வீடு கட்டுறதை விட்டுட்டு லூனார்ல போய் வீடு கட்டுற அளவுக்கு நம்ம இந்தியா டெவலப் ஆயிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ லூனார்ல கட்டிருக்காங்க. லூனார்ன்றதுனா தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்றேன், லூனார்னா மூன், ஓகேவா? மூன்ல நிறைய இக்லூ எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, அதாவது ஸ்னோ ஹவுஸ் மாதிரி நிறைய ஒரு வீடு கட்டிருக்காங்க. 1.3 kilometer ரேடியஸ்ல சுற்றுலாவுல கட்டி வச்சிருக்காங்க. சோ இது நம்ம இந்தியா பண்ண ஒரு முதல் காரியம், இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த காரியமும் பண்ணுச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் லீஸ்ட், எல்லாருக்குமே திரும்ப தெரிஞ்ச ஒரு விஷயம், மலைக்கெல்லாம் நம்ம கொடை போச்சுருப்போம், கரெக்டா? சோ அந்த கொடைய கவுத்து போட்ட மாதிரி ஒரு இடத்துல மும்பைல இருக்கு அல்ட்ரா சாட்டா அப்படின்றது. சோ அல்ட்ரா சாட்டா அதோட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மழை டைம்ல தண்ணியும் சேமிச்சு வச்சுக்கும், வெயில் டைம்ல வெயிலையும் சேமிச்சு வச்சுக்கும். வெயில் டைம்ல சேமிக்கிற ஒரு விஷயம் கரண்டா தான் இருக்கும், கரெக்டா? சோ மழை டைம்ல சேமிக்கிற விஷயம் தண்ணி, தண்ணி பற்றாக்குறையும் நம்மளுக்கு தீர்ந்தது. இதுதான் இந்தியால மத்த கண்ட்ரில எங்கேயுமே இந்த ஒரு விஷயம் கிடையாது. இந்தியால மத்த இடத்துல எல்லாம் இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செய்யறாங்க, இந்தியாவை பார்த்து மத்த இடத்துல எல்லாம் செய்ய போறாங்க அப்படின்றதையும். சோ இந்தியால மத்த இடத்துக்கு, அதாவது இந்தியா டெல்லி பாம்பே இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் கொண்டு வர போறாங்க, ஸ்கூலிங்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்றதையும் நம்மளுக்கு அபிஷியலா சொல்லிருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயம், இந்த ஒரு அஞ்சு விஷயம் நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட் என்ன இவ்வளவு ஒரு அலட்சியமா இருக்காங்க, நம்மளுக்கு தெரியாம மத்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நான் ஏன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோ வரை இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, கூட சீக்கிரம் போட ட்ரை பண்றேன். Until then, shining of Cyril, Tata, bye, see you later, bye.